Suggest Mee topic to discuss. Welcome back to Suggest Mee YouTube channel and this is Manjusha. In this video, we will talk about what we are doing. இந்த பீரியட்ஸ் டைம்ல நம்ம எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயத்த பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட வீட்டுல இருக்க ஜென் ஆர் இல்ல அப்படின்னா ஒரு வயசுக்கு வர பொண்ணுங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னா வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி பொண்ணுங்க வந்து ஏன் ஏஜ் அட்டன் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஹார்மோன் வந்து சின்ன குழந்தையில இருந்து ஒரு பெரிய பொண்ணாக சேஞ்ச் ஆகுது. சோ அதுதான் வந்து இந்த ஏஜ் அட்டன் அப்படிங்கிறது. இந்த ஏஜ் அட்டன் பண்றது மூலமா பொண்ணுங்களோட யூட்ரஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஃபியூச்சர்ல பேபியை கேர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட யூட்ரஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா. சோ அதனாலதான் இந்த ஏஜ் அட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்குது. இந்த ஏஜ் அட்டன் பண்றதுக்கான ஒரு வயசு இருக்கு. நம்மளோட பாட்டி காலத்துல எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு 14 ஒரு 17 வயசுக்குள்ள வந்து அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. பட் இப்ப நம்மளோட ஃபுட் கல்ச்சர் சேஞ்ச் ஆனதுனால 10 ஒரு 15 வயசுக்குள்ள வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஆனா இன்னும் சில பேர் வந்து இந்த 10 முன்னாடியே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நம்மளோட ஃபுட் கல்ச்சர் சேஞ்ச் ஆனதுதான். நம்மளுக்கு இந்த ஏஜ் அட்டன் பண்றதுக்கான ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்ன அப்படின்னா நம்மளோட பிரைவேட் பார்ட்லயும் சரி அண்ட் நம்மளோட அன்ராம்ஸ்லயும் சரி சோ ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஹேர் வந்து க்ரோத் ஆகும் அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட வஜைனாலையும் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் லிக்விட் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயம் வரும். சோ அது மூலமா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்ம கூடிய சீக்கிரமா வந்து ஏஜ் அட்டன் பண்ண போறோம் அப்படிங்கறது. இப்போ நமக்கு இந்த ஏஜ் அட்டன் பண்றதுக்கான ஒரு கான்செப்ட் தெரிஞ்சு இதே மாதிரி பீரியட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் நம்மளோட யூட்ரஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். அது வந்து நீ ஸ்ட்ராங் ஆகு அப்படின்னு சொன்னது டக்குனு வந்து ஸ்ட்ராங் ஆயிடு. அதுக்குன்னு ஒரு சில டைம் இருக்கு. சோ அந்த டைம் தான் வந்து பீரியட்ஸ் அப்படிங்கிறது. சோ இந்த பீரியட்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு மந்த்லி மந்த்லி பொண்ணுங்களுக்கு வந்து நடக்கும். அதுவும் வந்து ஒரு 28 இருந்து ஒரு 35 உள்ள வந்து நடக்கிறது தான் இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது. சோ இந்த பீரியட்ஸ் வந்து எல்லா பெண்களுக்கும் மந்த்லி மந்த்லி வரும். ஆனா இந்த ஃபுட் கல்ச்சர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னா இல்லையா. சோ அதனால சில பெண்கள் வந்து டக்குனு முன்னாடி அந்த 10 முன்னாடி இல்ல அப்படின்னா அந்த 10 ரொம்ப சின்ன வயசுல ஏஜ் அட்டன் பண்றதுனால அவங்களுக்கு வந்து 3 ஒன்ஸ் ஆர் வந்து 5 ஒன்ஸ் அந்த மாதிரிதான் வந்து பீரியட்ஸ் ஆகும். 3 ஒன்ஸ் வந்து பீரியட்ஸ் ஆகிறதுல தப்பு கிடையாது. ஆனா இந்த 5 7 9 சோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு லாங் கேப் எடுத்து பீரியட்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா டாக்டரை மீட் பண்ணி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. சோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தயவு செய்து நீங்க டாக்டரை மீட் பண்ணுங்க. சில பெண்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பீரியட்ஸ் போற பிளட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சோ அவங்களோட பேட் பிளட்டே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப பிளாக்கா இருக்கும், சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷா இருக்கும் அண்ட் சில பேருக்கு வந்து ரொம்ப மாதிரி பியூர் ரெட்டா இருக்கும். சோ இதெல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி தான். இந்த பீரியட்ஸ் ஆகும்போது நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் பீரியட்ஸ் ஆகுற டைம்ல கிளாத் வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த கிளாத் யூஸ் பண்றது மூலமா நம்மளுக்கு வந்து நிறைய ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம சில ஹெல்த் இஷ்யூஸும் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அதனால கிளாத் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டன்ல வந்துட்டு நமக்கு இந்த பேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேட் யூஸ் பண்றது மூலமாவும் சில பேருக்கு வந்து ரேஷஸ் வருது அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமா வந்துட்டு இந்த மென்சுரல் கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து சேஞ்ச் ஆயிருக்கும். சோ இது என்ன அப்படின்னா நம்மளோட வஜனால வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்குவோம். சோ அதோட பிளட் எல்லாமே அந்த கப்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். சோ இது வந்து நம்ம எப்ப ரிமூவ் பண்றோமோ அப்பதான் வந்து ரிமூவ் ஆகும் அப்படிங்கறதுனால. சோ இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி. இதெல்லாம் நம்மளோட பீரியட்ஸ் பிளட நம்மளோட வெளியே காட்டாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து மறைக்கிற ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பேட் அப்படிங்கறதையும் அண்ட் மென்சுரல் கப் அப்படிங்கறதையும் எந்த டைம்ல வந்து சேஞ்ச் பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி கேர்ள்ஸ் அண்ட் வந்து ஒரு 4 to 6 ஹவர்ஸ்குள்ள வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணல அப்படின்னா ரேஷஸும் வரும் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரும். சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா 4 to 6 ஹவர்ஸ்குள்ள வந்து நம்மளோட பேடா இருந்தாலும் சரி மென்சுரல் கப்பா இருந்தாலும் சரி வாட் எவர் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ வந்து இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது எப்ப ஸ்டாப் ஆகும் அப்படின்னு வந்து பாக்கலாம். அதாவது வந்து ஒரு 45 to 55 ஏஜ்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகும். ஆனா இன்னும் சில பேருக்கு வந்து ஒரு 35 வந்து வந்துட்டோம் அப்படின்னால சில பேருக்கு வந்து இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து நிக்குது. இப்ப அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் நம்மளோட ஃபுட் கல்ச்சர் சேஞ்ச் ஆனதுதான்.
சோ இந்த வீடியோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சோ இந்த வீடியோக்கு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான்ல ஆல் அப்படிங்கறத கொடுத்துருங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்து நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பொறுமையா பார்த்துட்டு உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.